இந்த மாதிரி செலோடேப்பை வந்துட்டு நம்ம செவத்தில் இல்லை கதவில் இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துட்டு நம்ம பாலோ இல்லை எதுனா ஒன்று வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதை வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுக்க சொல்லணும். எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்து போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து எடுப்பாங்க, திரும்ப வந்து அதுலேயே வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துட்டு வரும். இந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இந்த பொருளை எடுத்து இங்கே தான் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில் இருக்கனால அவங்களுக்கு வந்து பொருளை ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். ப்ளஸ் எங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேயே தான் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதையும் நம்ம இப்போ இருந்தே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வளையல் இல்லைன்னா ஹேர் பேண்ட் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் எது இருந்தாலும் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து விளையாட கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்லேயோ இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது கட்டப்பை குச்சி ஒரு டப்பாவில் சொருகி வச்சோ அந்த மாதிரி கூட நீங்கள் விளையாட கொடுக்கலாம். அவங்க வந்து கரெக்டாக எப்படி வந்து அதில் போடணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில் வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் அவங்களும் நல்லா விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். கையோட அந்த ஒரு 10 விரலை வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. எடுங்க எடுங்க ஏ ஏ அம்மா கிட்ட கொடுங்க. அடுத்து எடுங்க. இந்த மாதிரி கிளிப்ஸோ இல்லை டாய்ஸோ இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா அவங்களுக்கு வந்து அதை எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வரும். நல்லா வந்து எடுப்பாங்க. அவங்க ஹேண்ட்ஸும் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகும். ஹேண்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு உண்டியலோ இல்லை ஒரு பாக்ஸில் நம்மளே ஒரு ஹோல் போட்டு வந்துட்டு காயின்ஸ் போட வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும், எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களாவே பண்ணுவாங்க. ஆனால் வந்து காயின்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கணும். இல்லைன்னா அவங்க வந்து வாயில் வச்சுருவாங்க, வாயில் போட்டுருவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பொருளை கூட ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே போட சொல்லி கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். நல்லா எய்ம் பண்ணி போடுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். அவங்களே பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம கூடயே இருந்துட்டு அவங்களை வந்து சியரப் பண்ணணும். கிளாப் பண்ணுறது இல்லை நல்லா பண்ணுற தம்பி சூப்பர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து குழந்தைங்கள வந்து ஒரு பார்க்குக்கோ இல்லை வெளியே விளையாட போகிறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கோ இல்லை ஒரு ஃபன் சிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம கூப்பிட்டு போக முடியல. ஸோ நம்மளே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் வந்து நம்மளாக வந்துட்டு செஞ்சு அவங்கள விளையாட விட்டோம்னா அவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க. சும்மா இப்போ பாரு டாய்ஸு இந்த மாதிரி கொடுக்காம இல்லை டிவி மொபைல்ஸ் காமிக்காமல் நம்மளே வந்துட்டு பிஸ்கெட் பாக்ஸோ இல்லை சாக்லேட் பாக்ஸ் இந்த பேங்கிள் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி செவத்தில் வந்துட்டு டபுள் டேப் செலோடேப் வச்சுட்டு ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பால்ஸ் வந்து அவங்கள வந்து போட சொல்லலாம். அவங்களும் நல்லா வந்துட்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சிருக்கனால நான் அவங்களுக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.